ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோலாவோட H20 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணி அப்படி மோட்டோல என்ன எடுத்து வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. நம்ம வந்து ஏற்கனவே வந்து மோட்டோலா H20 ஃபியூஷனை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து மோட்டோலா H20 அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி சார்ஸ் மறுபடியும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ அங்கே ஸ்மார்ட் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் மோட்டோலா H20 பாக்ஸ். ஆக்சுவல் மோட்டோலா பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தனே ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கேஸ் அப்ளை பண்ணி தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ், ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனையும் கேஸ் சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறனா இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வேறனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது அண்ட் ரீடிங் மெட்டீரியல் கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 30 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபோன் வந்து ப்ரொடக்டிவ் ரப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைன் தந்திருக்காங்க. நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. லைட்ஸ்லாம் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது, பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் தான். இங்கே ஃப்ரேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. நல்ல ஒரு மெட்டல் ஃப்ரேம், பிளாஸ்டிக் ஃப்ரேம் கிடையாது, அலுமினியம் ஃப்ரேம் தந்திருக்காங்க. ரொம்பவே நல்ல விஷயம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்லிம்மஸ்டான ஸ்மார்ட் ஃபோன். கையில் உள்ளே பிடிக்கும்போது ரொம்ப தின்னஸாக இருக்கும். இதோட திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6.9 mm தான் திக்னஸ். கையில் பிடிக்கும்போது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். இன்னான் ஃபீலை பொறுத்தவரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 163 gram வெயிட்டு. நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஃபோன், அதேமாதிரி நல்ல ஒரு ஸ்லிம்மஸ்டான ஃபோன். கையில் பிடிக்கிறப்ப அந்த ஃபோன் ஸ்லிம்மாக இருக்க ஃபீலை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிசைன், பில்ட் குவாலிட்டி, இந்த திக்னஸ் இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பற்றி பார்த்துருவோம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் பட்டன் இருக்குது. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டட் கூகுள் அசிஸ்டன்ட்க்கான ஒரு பட்டன் தந்திருக்காங்க. நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணும்போது இந்த பட்டன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் தரல, ப்ரைமரி மைக்ரோ ஃபோன், டைப் சார்ஜிங் போர்ட், அண்ட் ஸ்பீக்கர் கில் இருக்குது, அண்ட் சிம் ட்ரே பாக்ஸ் வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் சிம் ட்ரே தராங்க. ரெண்டு சிம் மட்டும் தான் போட முடியும், மைக்ரோ சிம் கார்டு போட முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.7 inches ஃபுல் ஜிடி ப்ளஸ் ஓலர் டிஸ்பிளே தராங்க. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2400x1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 144 Hz ரெஃப்ரெஷ்ட் இருக்குது. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ்ட் தராங்க, நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா ஓலட் பேனல். இங்கே டிஸ்பிளேக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னி கோலா கிளாஸோட 3 protection தந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 576 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஓலட் பேனல் தந்திருக்காங்க, அதே மாதிரி நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ்ட் இருக்குது. டிஸ்பிளே ஒருத்த வரைக்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 32 MP ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே அந்த கேமரா சொல்லிட்டு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 108 MP ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 16 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ப்ளஸ் மேக்ரோ கேமரா. இந்த 16 MP நீங்கள் அல்ட்ரா வைட் ஆங்கிளில் ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ப்ளஸ் மேக்ரோலையும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா 8 MP டெலஃபோட்டோ கேமரா தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். இதில் வந்து OIS இருக்குது, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிளைசர். இங்கே ஓவரால் கேமராஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரியர் கேமரா 108 MP நல்ல ஒரு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செல்ஃபி கேமராவும் 32 MP இருந்திருக்காங்க, நல்ல ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமராஸ் பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 30 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OIS ப்ராசஸர்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OIS பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாக் 100 OIS தராங்க. நல்ல ஒரு பியூரான OIS, எந்த ஒரு ஆட்ஸ் போட்டர்ஸுமே இருக்காது, நல்ல ஒரு க்ளீனான OIS. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே. இங்கே OIS பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாக் 100 OIS தந்திருக்காங்க. அதனால் OIS உங்களுக்கு நல்லாவே இருக்கும் யூஸ் பண்ண, நல்ல ஒரு பியூரான க்ளீனான OIS.
இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 778G ப்ராசர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இங்கே ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினோ 642க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. இந்த ப்ராசரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 7 சீரீஸ் ப்ராசர். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும், நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் கேம்ஸ் விளாண்டுக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேனே சொல்லலாம். இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா விவோஸோட 2.2 ஸ்டோரேஜ் டைப் தந்திருக்காங்க. இந்த ஃபோன் சார் வேலின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 1.37 வாட் பர் கேஜி தந்திருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 1.38 வாட் பர் கேஜி தந்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP52க்கான வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் தந்திருக்கு. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. ரெண்டு சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ரெண்டு சென்சாருமே எப்படி இருக்காவதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி ஓஎஸ் அப்டேட் தருவேன்னு மோட்டோரோலா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ரியர் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரைமரி கேமராவில் வந்து 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம், அண்ட் ஸ்லோ மோஷன் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ஸ்லோ மோலையும் வீடியோ எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடாங்கல் அண்ட் மேக்ரோ கேமராலையும் நீங்கள் 4K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். டெலஃபோட்டோ கேமராவில் வந்து நீங்கள் ஃபுல் HD ப்ளஸில் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா வெறும் 4000 mAh ஒரு பேட்டரியாக தந்திருக்காங்க. பேட்டரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு 5000 mAh ஒரு 6000 mAh தந்திருக்கலாம். பட் ஏன் அவங்க தரலைன்னா இங்கே வந்து ஃபோன் ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதனால தான் பேட்டரி சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. இங்கே ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வரணுன்னு பேட்டரி சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 5000 mAh ஒரு 6000 mAh இருந்தால் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ்ஸை பற்றி பார்த்துருவோம். 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலில் சேல் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலில் போய் பை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். அதே மாதிரி எத்தனை பேர் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்க போகிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன நல்லா பண்ணியிருக்காங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோரோல H20 ஃபியூஷன் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பத்தோட ஷேர் பண்ணுங்கள், நிறைய பத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நிறைய பத்தோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணலாம் பார்க்கணும் வச்சுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்தோட பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.